பிரைஸ் அல்லாட், இன்றைக்கு கூட ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்க பயப்படுகிறீர்களா அப்படி என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். நீங்க சொல்ல எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் பயம் வந்து தாக்குகிறது. ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்களான்னு கேட்குறீங்க. உண்மை, நமக்கு எல்லாரும் பயம் வந்து தாக்குகிறது. ஆனால் அந்த பயத்தை நீக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? அந்த பயம் வந்து மிகுந்த கொடுமை உள்ளது, பயங்கரமானது, அது மிகுந்த கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. வேதமே சொல்லுது. அப்போ அதுலேருந்து பயப்படாமல் வெளில வரணும். என்ன செய்யறது? மற்ற 8:26 இப்படியாக சொல்லுகிறது. சீஷர்கள் பயந்தாங்க. அவங்க கிட்ட ஆண்டவர் சொன்ன, அவ்விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்று கடல் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு எதிராக வரல சூழ்நிலைகள் நமக்கு பயத்தை கொடுப்பதாக இருப்பதாக இருக்கிறது. அவர்களுக்கு பயத்தை கொடுத்துச்சு. ஆனால் கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த நாளில் கூட நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் நடுவே பயப்படாமல் எப்படி அதை மேற்கொண்டு ஜெயிப்பது அப்படின்னா சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பயப்படக்கூடாது, பயம் வரதா செய்து ஆனால் பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி ரெண்டு கதாபாத்திரங்கள் எடுக்கிறோம். ரெண்டு பேர் சவுல் தான். பழைய ஏற்பாட்டில் அவர் பேர் சவுல், பெஞ்சமின் கோத்திரம் தான். புதிய ஏற்பாட்டிலே சவுல், பவுல் என்று அழைக்கப்பட்ட சவுல், அவரும் பென்யமின் கோத்திரம் தான். பவுல் அப்ப சவுல் பழைய ஏற்பாட்டில் இருக்க சவுல் ராஜாவாக அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜனங்களுக்கும் பல சூழ்நிலைக்கும் பயந்ததுனால அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றாமலே மறுத்து போகிறார். அவருக்கு முதல்ல கண்ணியா அமைந்தது பயம்தான். அந்த பயத்தை ஆரம்பத்திலேருந்து அவருக்கு தொடர்ந்தேச்சு அவள் பிடிக்குது. ஃபர்ஸ்ட் பயம் 1 சாமுவேல் 13 இப்படி சொல்லுகிறது, ஜனங்களுக்கு நான் பயந்தேன், அதை நாங்கள் சொல்ல கேட்டுட்டேன், அதனால உங்களுக்கு கீழ்ப்படியில் ஆண்டவர். ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கீழ்ப்படியாக போனது ஜனங்களுக்கு பயந்தது, அது ஆரம்பம். கடைசி வரைக்கும் அந்த பயந்துகிட்டே அவன் இருந்தான். ஒவ்வொருத்தருக்கு, ஜனங்களுக்கு, சூழ்நிலைக்கு, கோலியாத்துக்கு, தாவீதுக்கு, மரணத்துக்கு என்று எல்லாத்துக்கும் பயந்து மறுத்து போகிறான். ஆனால் நீதிமொழிகள் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷருக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 28:1 தான் சவுளுடைய வாழ்க்கைக்கும் வீழ்ச்சிக்கு காரணமாக ஒரு வசனமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்க புதிய ஏற்பாட்டு காரியத்துக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் யாரை சந்திக்கிறோம்? சவுல், அவர் இந்த பவுல் என்று அழைக்கப்பட்ட சவுல், அவர் கூட பிரச்சனை வந்துச்சு. அவர் மிக பயங்கரமான மன்னன், அப்பொழுது நீரோ மன்னன், ஜனங்களெல்லாம் நட்டுங்குகிற மிக பயங்கர ரோம மன்னன், எல்லாரையும் கொலை செய்து விடுகிற மன்னன். அவனை போன்ற ஒரு கொடூரமான மன்னன் யாருமே கிடையாது. அந்த மன்னர் முன்பாக நிறுத்தப்படுகிறார். அவர் சிறைவாசல் அனுப்பப்படுறாங்க. அவர் கொலை கூட செய்யலாம், பெரிய குற்றங்கள் சுமத்துக்கிறாங்க. அந்த டயத்துல எல்லாரும் அவர் கைவிட்டாங்க. அவர் சொல்றார், நான் ஒரு விசை முதல் விசை உத்தரவு சொல்லி நிற்கையில் ஒருவரும் என்னோட கூட, ஆனால் நான் பயப்படல, ஏன்னா கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். இருக்கு இந்த சூழ்நிலையில என்னாரு கைவிட்டாங்க, சூழ்நிலை என்னை நெருக்குகிறது அப்படி சொல்லிங்களா? பவுல் சொல்றாரு, அதை விட பயம் ஒண்ணும் இல்லை, கர்த்தனுக்கு துணை நின்றால் என்று சொல்லி. ஏனென்றால் பவுல் சொல்ற, என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும், அதை நான் நன்றாக அறிவேன். அதனால்தான் அவர் நல்ல தைரியமா இருக்கார், கர்த்தன் துணையாக இருக்கிறாரு. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறணும் சகோதர சகோதரி, அதனால கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு, உங்களுக்கு துணையாக நிற்கிறாரு, உங்களை பலப்படுத்துகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார். சிங்கம் என்று சொல்லி அதே மாதிரி காற்றும் கடலும் பிரச்சனை. சிங்கம் வாயில உள்ள போயிட்டு யாராவது வெளில கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது, கடினம். அதான் கடினமான ஒரு சிங்கம் வாயில போயிட்டு கடிபடாம ஆண்டவர் என்ன கொண்டார். அந்த மாதிரி பயங்கரமான சூழ்நிலை இருக்கீங்களா? சிங்கத்தின் வாயிலே போயிட்டேன்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. பவுலை சிங்கத்தில் வாயிலிருந்து ரட்சித்த அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து நீக்குவார். அந்த இடைப்பட்ட நேரத்துல நான் அந்த பயப்படுறேன், அந்த பயத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது? மூன்றே வழிதான். மூன்று காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த எந்த பயமா இருந்தாங்க வெளில வந்தா, முதல் காரியம் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். 1 யோவான் 4:18 இப்படி சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அப்படி கேட்கலாம், தேவனுக்கு அன்பு கூறுவதுன்னா என்ன? அங்கே கீழே போட்டிருக்கு 1 யோவான் 5:3, நாம் தேவோட கற்பனைகளை கை கொள்வதே அவனிடத்தில் அன்பு கூறுவதாம். இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க, தேவோட கற்பனைகள் கை கொள்ளாம எதையெல்லாம் வச்சிருக்கீங்க? தேவனுக்கு எங்கெல்லாம் கீழ்படியில இந்த வார்த்தைகள் நான் ஆண்டவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், நான் கை கொள்ளாம இருக்கேன், நான் கீழ்படிய மாட்டேங்கிறேன், அந்த காரியத்திலே கீழ்படியுங்கள், அதுவே முதல் படி. அப்படி கீழ்படியும் போது நீங்க யார்கிட்ட அன்பு கூறீங்களா? தேவன்கிட்ட அன்பு கூறீங்க. அப்படி தேவன்கிட்ட அன்பு கூட்டும் போது ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு ஒன்று பிறப்பிப்பார், உங்ககிட்ட இந்த ஒன்று உருவாகும். அது என்ன தெரியுமா? விசுவாசம். 1 யோவான் 5:14 இப்படியா சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவன். விசுவாசம் உடனே வந்துடாது, விசுவாசம் தேவோட கற்பனைகளை கீழ்படியும் போது தான் வரும். அது வரும் பொழுது அந்த விசுவாசத்தை கொண்டு உலகமாகிய பிரச்சனை எல்லாவற்றையும் நீங்க ஜெயிக்க முடியும். 3வது, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கார், தனியா வைக்கவில்லை. அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தென்
எந்த புத்தியுள்ள ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். பலமா இருப்போம் பிரச்சனை வரும்போது. அன்பு, தேவ அன்பு என்ன என்று புரிந்து கொள்வோம். தெளிந்த புத்தி, பிரச்சனை வரும்போது நம்ம மைண்ட் எல்லாம் கிளாக் ஆயிடுது, அப்படியே அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு என்ன செய்வேன்னு தெரியாம திகைச்சு அப்படியே நின்றுறோம். அப்படிப்பட்ட அந்த மாதிரி டயத்தில் ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருவார். இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது என்று ஆவியானவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து விடுவார். இந்த மூன்று இருக்கும் பொழுது நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனால் பயம் வரதான் செய்யுது. பயம் வரும்போது நம்ம வந்து மைண்ட் எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படியே பயந்து செயல்பட முடியாம அப்படியே தப்பிச்சு நிற்கிறோம். அந்த டயத்துல ஆவியான உண்ட சொல்லுவார், பயப்படாத மகளே, தெளிந்த புத்தி உன் கூட இருக்கு, இந்த காரியத்தை இப்படியாக செய் என்று நடத்துவார். ஸோ பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவோட கற்பனைகளை கீழ்ப்படிங்க. அப்பொழுது உங்ககிட்ட விசுவாசம் பிறக்கும். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஆவியானவர் பயமுள்ள ஆவி இல்ல, தெளிந்த புத்தி உள்ள ஆவி, பலமும் அன்பும் உள்ள ஆவியானவர். அவரை கொண்டு நீங்க பயத்தை மேற்கொண்டு ஜெயித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறான் ஆண்டவரே. இந்த நாளில் கூட அந்த பலவித பயத்தினால சூழப்பட்ட ஜனங்களை நோக்கி நீங்க கேட்க ஆண்டவரே, எசப்பா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ அன்பிலே அவர்கள் பூரணப்பட்டு விட உதவி செய்வீராக ஆண்டவரே. அல்ல, விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஜெயித்து விடுவீர்கள், உதவி செய்வீராக. ஆவியானவரே அவர்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவேன் ராஜா, பலமும் அன்பும் தெளிந்த புள்ள ஆவியானவர்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருது எப்படி இருந்து தெளிந்த புத்தி அவருக்கு உணர்த்துவீராக. அவங்களை பயங்கிலிருந்து வெளியே கொண்டு அந்த கொண்டு வந்து தேவ திட்டத்தை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. சிங்கத்தில் வாயிலிருந்து பவுலை தப்புவித்த தேவன் அவரே அவங்க பயங்கரமான சூழலிலிருந்து தப்பு வைப்பீராக, ஆசிர்வதிப்பீராக. அன்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக, எல்லா பயங்களும் நீக்கப்படுவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.